Hi friends, good afternoon. Welcome to my channel. Vaanga inki enna recipe paakalam. Inik paathina vanjaram meen daanga vaangi vandirukonga. Vanjaram meen kulambu fry daanga panna porom. Body piece la potu nalla uppu potu majjathula uppu potu nalla kalivi eduthu vechikalam. Ippo idhula vandu varukkuradhukku masala seithukuren. Nalla oru rendu poondu alavu potruken. Vasik potruken. Majjathul konjama potukalam. Oru spoon vandu kashmir malagathul. 3 spoon vandu குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, காரம் தகு அவங்கவுங்களுக்கு வேண்டிய அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக புளி, அவ்வளோதாங்க. இது அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour ஊற விட்டுடலாம். வறுவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. பருத்து குழம்பு தாளிக்கு போகிறோம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 1 spoon அளவு மிளகு, 2 வெங்காயம், 2 பூண்டு போட்டிருக்கேங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டு தான் வந்துட்டு 2 தக்காளி போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா காரம் வந்து 1 spoon காஷ்மீர் மிளகாத்தூள், 3 spoon குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி 1 எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியும் இந்த காரமும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியோடவே அந்த மசாலாவையும் ஊற்றி கலந்துக்க வேண்டியதுதான். உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கலாம். வாங்கிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம கரைச்சி கூட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து அந்த குழம்பு வந்து அப்படியே அதில் ஊற்றிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இது உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு திக்காக வந்துருச்சு. இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த மீன் அதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், வால் பீஸு, தலை, அதெல்லாமே போட்டு நான் குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பராக போட்டாச்சு. நல்லா கொதிச்சு 1-5 நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அது அப்படியே நம்ம வந்து மசாலாவில் பரட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து அப்படியே தவாவில் போட்டு திருப்பி விட்டாக்கா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மொறுமொறும் கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரையும். அவ்வளோதாங்க. சுடு சுடு சாப்பாடோட மீன் குழம்பு சூடாக ஊற்றி ஃபிஷ் ஃப்ரையும் வச்சுட்டு சூப்பராக சாப்பிட போகிறோம். லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. வஞ்சிர மீன் குழம்பு வறுவல் பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. மொறுமொறு நல்லாவே இருக்குது பாருங்கள், எவ்வளோ மொறுமொறும் கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.